இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளாக கிளாசிக்கலான சூப்பராக ஒரு மட்டன் புலவை தான் செய்ய போகிறோம். அந்த குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மட்டன் புலவை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். மட்டன் புலவு செய்ய தேவையான பொருட்கள்: அரிசி 1.5 கப், மட்டன் 1/2 கிலோ, வெங்காயம் 2, கேரட் 2, பட்டர் 1/2 கப், உலர் திராட்சை 1/4 கப், ஜீரகப்பொடி 2 டீஸ்பூன், மிளகு பொடி 1 டேபிள்ஸ்பூன், ஏலக்காய் பொடி 2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ஸோ இப்போ மட்டன் புலவு செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துட்டோம். நம்ம இப்போ குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது நார்மலாக பிரியாணிலாம் பண்ணும்போது என்னென்னா, நம்ம நிறைய ஸ்பைசிஸ்லாம் சேர்ப்போம், கொத்தமல்லி புதினா இதெல்லாம் நிறைய போட்டு சேர்ப்போம். ஆனால் இங்கே வந்து நம்ம வந்து ஒரு சிம்பிளாக ஈஸியாக தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, முதல்ல ஒரு பாத்திரத்தை வந்து நல்லா சூடு பண்ணியிருக்கேன். இந்த பாத்திரம் வந்து நல்லா சூடான பிறகு நம்ம என்ன பண்ணோன்னா, கொஞ்சம் பட்டர் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் வந்து பட்டரை சேர்த்து தான் குக் பண்ணும் அப்படின்லாம் இல்லை, நெய் இருந்தால் எடுத்துக்கோங்க. நெய் இல்லை அப்படின்னா நார்மலாக எண்ணெயில் கூட நீங்கள் இதை செய்யலாம், சரிங்களா? இப்போது இந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆன உடனே நம்ம என்ன பண்ணோன்னா, நான் எடுத்து வச்சிருக்கிற இந்த மட்டன் வந்து வேகாத மட்டன், வெந்த மட்டனில் வேகாத மட்டனை அப்படியே என்ன செய்யுங்கன்னா, இதில் அப்படியே சேர்த்துடலாம். இதை வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள், அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அது வந்து என்னென்னா, அந்த மட்டன் வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரௌன் ஆக்குறோமோ அந்த ஜூஸ் வந்து அதில் உள்ளே போகும், சரிங்களா? ஸோ அதில் தான் இந்த அரிசியெல்லாம் நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போது இதை நல்லா என்ன செய்யுங்கன்னா, அப்படியே ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மட்டன் வந்து அப்படி குக் ஆகிட்டுருக்கு, சரிங்களா? ஒரு சைடில் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. இன்னொரு பேன் எடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் பட்டர் இதில் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆன பிறகு, நீங்கள் வந்து அதை குக் பண்ணிட்டு இருக்கும் போதே இங்கேயும் ஒரு கை நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும், ஏன்னா கருகிடக்கூடாது, சரிங்களா? ரைட், இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த கேரட்டை, ஜூலியனாக வெட்டி வச்சுருக்கிறேன். முழு கேரட்டில் இது மாதிரி நீல நிலமாக நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க, சரிங்களா? இப்போது இந்த கேரட்டை வந்து நான் இதில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்னென்னா, ஸ்லோவாக ஒரு 5-6 நிமிஷம் அந்த கேரட் வந்து நல்லா வேகிற வரைக்கும் நம்ம அதை குக் பண்ணி எடுத்துக்கலாம், சரிங்களா? நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, முதல்ல பிரியாணிலாம் செய்யும்பொழுது என்ன பண்ணுவோம், நம்ம வந்து நெய்யெல்லாம் போட்டு ஸ்பைசிஸ்லாம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போடுவோம். ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், சரிங்களா? இது குக் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் போல் உப்பு இதில் சேர்த்துக்கோங்க. அதே நேரத்தில் இங்கேயும் நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மட்டன் பாருங்கள், லைட்டாக ப்ரௌன் கலராக கோல்டன் கலர் ஆகிட்டுருக்கு, பார்த்தீங்களா? உங்களுக்கு பார்த்தாலே எங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, நான் வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை அதில் அந்த கணு இல்லாமல் எடுத்துக்குவோம், சரிங்களா? அதை அப்படியே சேர்த்துடலாம் உள்ள. இதை சிம்மரில் வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து, அதாவது தீயை வந்து கம்மியாக வச்சு கொஞ்சம் கம்மி பண்ணி குக் பண்ணுறீங்களோ அதை ரொம்ப டேஸ்ட் வரும், சரிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா, எல்லாமே 2 இதுலேயும் வந்து தீயை வந்து கம்மியாக வச்சுருக்கிறேன். இப்போ என்ன பண்ணோன்னா, என்கிட்ட இருக்கிற இந்த ஏலக்காய் பொடி, சரிங்களா, இந்த ஏலக்காய் பொடியும் இதில் சேர்த்துடலாம். அதே மாதிரி என்கிட்ட இருக்கிற மிளகு பொடி, ஜீரகப்பொடி,
கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. என்ன செய்யுங்க, லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதே சமயத்தில் நம்ம கேரட் வந்து ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. இது எதுக்குன்னா, நம்ம வந்து கார்னிஷ் மேலே போடுறதுக்கு தான் நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, இப்போ என்ன பண்ணோன்னா ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அந்த மசாலாவுடைய வாடை போகணும். சரிங்களா, அதை வந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளுடைய கேரட் வந்து ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா, இதை எடுத்து அப்படியே சைடில் வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், அதே பேனை வந்து சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, பட்டர் வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அதனால தான் நான் பட்டர் ஆட் பண்ணேன். சரிங்களா, இப்போ நெய்னாலும் நீ யூஸ் பண்ணுங்கள், வீட்டில் நெய் இருந்துச்சுன்னா நம்ம நெய்யை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது என்கிட்ட இருக்கிற இந்த ட்ரை கிரேப்ஸ் வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ இதையும் எடுத்து சைடில் அப்படியே எடுத்து தனியாக வச்சிடலாம். சரிங்களா, ஒரு அரை டம்ளர் வந்து தண்ணியை விட்டுட்டு. ஸோ இப்போ நம்ம மட்டன் வேகிறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, தண்ணி ஊற்றிருக்கோம். இதை அப்படியே கவர் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வந்து அந்த மட்டன் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இப்போ நம்ம இந்த மட்டன் ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு, நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். இந்த கலர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் வந்து குக் ஆயிடுச்சு. சரிங்களா, இப்போது நம்ம வந்து நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன்னா, 1.5 கப்பை வந்து அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 1.5:1 அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போது அப்போனா 2.5 தண்ணி எடுத்துக்கலாம். 1, 2 2.5 தண்ணி ஊற்றிருக்கேன். சரிங்களா, இப்போ என்ன செய்யுங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸ் அந்த தண்ணி கொதிக்கிற வரைக்கும் லைட்டாக அப்படியே மூடிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து தண்ணி கொதிச்சாச்சு. இந்த அரிசியை நான் ஊற வச்சுருக்கேன், 20 நிமிஷம் ஊற வச்ச இந்த அரிசியை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். இப்போது நம்ம என்ன பண்ணோன்னா, அப்படியே மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம வைக்கணும். சரிங்களா, இதை ஒரு 6 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆல்மோஸ்ட் தண்ணி வந்து வத்திருச்சு. சரிங்களா, இப்போ என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து லைட்டாக ஜென்டிலாக என்றைக்குமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதை தம் போடுறது. சரிங்களா, நம்ம வீட்டில் வந்து அதுக்காண்டி கறிக்கட்டெல்லாம் நம்ம செஞ்சு தம் போட முடியாது. அதனால் இப்போ என்ன பண்ணோன்னா, ஒரு தோசைக்கல் எடுத்துக்கோங்க. அது நல்லா சூடான பிறகு இது அப்படியே மேலே வச்சுட்டு மூடி, இதில் என்ன செஞ்சுருக்கேன்னா, நான் வந்து ஒரு கொஞ்சம் சுடுதண்ணி. சரிங்களா, இந்த சுடுதண்ணியை இப்படியே தூக்கி மேலே வச்சுருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸில் நம்ம புலோ வந்து ரெடி ஆயிரும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம இதை வெயிட் பண்ணிடலாம். சரிங்களா, ஸோ இப்போ மோர் தென் 10 மினிட்ஸ் ஆயாச்சு, நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளுடைய புலோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம அதை அப்படியே பிளேட் பண்ணிடலாம். பிளேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா, புலோ வந்து எப்போவுமே ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். சரிங்களா, நார்மலாக எப்படி நீங்கள் வந்து இது வெந்துட்டு அப்படின்னு பார்ப்பீங்கன்னா, இந்த அரிசிலாம் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா, ஸ்டாண்ட் பை அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படின்னா என்ன ஆச்சுன்னா, இந்த புலோ வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா, இப்போது நம்ம புலோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் என்ன செய்யலாம், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இல்லை. இப்போ என்ன பண்ணோன்னா, நம்மகிட்ட இருக்கிற இந்த கேரட் இல்லையா, கேரட்டை வந்து அப்படியே மேலே போட்டுடலாம். அதோட நம்மகிட்ட இருக்கிற இந்த கிரேப்ஸை அதையும் அப்படியே மட்டன் புலாவ் செய்முறை. ஒரு சூடான பாத்திரத்தில் பட்டரை சேர்த்து அது மெல்ட் ஆனதுக்கப்புறம் அந்த மட்டனை சேர்த்து ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதே நேரத்தில் மற்றொரு பேனில் என்ன செய்யுங்கன்னா, கொஞ்சம் பட்டரை சேர்த்து அந்த பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் கேரட்டை வதக்கி அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் மட்டன் உள்ள பாத்திரத்தில் வெங்காயத்தை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். அதற்கு பிறகு சீரகப்பொடி, மிளகுப்பொடி, ஏலக்காய் பொடி இதெல்லாம் சேர்த்து ஒரு 6 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது பிறகு ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை சேர்த்து அந்த மட்டன் வேக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பிறகு அதோட 1:1 அளவு நம்ம தண்ணியை எடுத்து அதில் ஊற்றிட்டு அந்த தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த அரிசியை போட்டு நல்லா ஒரு 10-15 நிமிஷம் நம்ம வேக விடணும். பிறகு நம்ம தம் போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தட்டில் நம்ம அந்த புலாவை சேர்த்துட்டு மேலே கேரட்டையும் உலத்திராட்சியும் போட்டு அதை நம்ம பரிமாறிடலாம். இப்பொழுது சூப்பரான சுவையான மட்டன் புலாவ் தயார். ஸோ இப்போ சூப்பரான ஒரு மட்டன் புலாவ் நம்ம பண்ணியிருக்கோம், பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இப்போ சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு க்ரம் கேரமல். என்னடா புதுசாக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க, இதை வந்து வீட்டில் இட்லி குக்கரை வச்சு தான் நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். அந்த குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஆரஞ்சு க்ரம் கேரமல் செய்ய தேவையான பொருட்கள்: பால் 1/2 கப், ஆரஞ்சு பழம் 1, முட்டை 3, சர்க்கரை 1/2 கப், வெனிலா எசன்ஸ் 2 டேபிள்ஸ்பூன், ஆரஞ்சு கலர் பொடி 1/2 டேபிள்ஸ்பூன். ஸோ இப்போ இந்த ஆரஞ்சு க்ரம் கேரமல் நம்ம வீட்டில் வந்து என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு நினச்சிடாங்க, சரிங்களா? ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டில் உள்ள முதல்ல 2 முழு முட்டை அதை அப்படியே உடச்சி என்ன செஞ்சுருங்கன்னா இதில் போட்டுருங்க. இந்த கூட எதுவும் உளுந்துடக்கூடாது. அதோட 1 மஞ்சக்கரு மட்டும் அதையும் ஆட் பண்ணியாச்சு. அதை லைட்டாக என்ன பண்ணுங்கன்னா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்ப பீட் பண்ணாதீங்க, பீட் பண்ணனா என்ன ஆகும்னா அந்த ஃப்ராத் வரும், அப்புறமாட்டி அது நல்லா இருக்கிறது வர கடைசியில் எண்டப் வித் ஆம்லெட் ஆயிடும், சரிங்களா? இப்போது 1/4 கப்பு வந்து நான் சீனி எடுத்திருக்கேன், அந்த சர்க்கரையும் அதில் ஆட் பண்ணிடலாம். இந்த சர்க்கரை வந்து கொஞ்சம் கரையிற வரைக்கும் நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ அதோட நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதில் கரெக்டாக 1/2 கப்பு வந்து பால். இந்த பால் வந்து பச்சை பால் ஆட் பண்ணிடாதீங்க, பாலை வந்து என்ன செய்யுங்கன்னா நல்லா சூடு பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஆற வச்சு சேருங்க. ஏன்னா இது வந்து முட்டை, நீங்கள் சூடான பாலை ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னா அது வந்து முட்டை பூர்ஜி இல்லைன்னா ஸ்கிராம்பிள் எக் ஆயிரும், சரிங்களா? இப்போது இந்த பாலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்க எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஃப்ரெஞ்சு டெசர்ட், சரிங்களா? இது வந்து நார்மலாக என்ன செய்வாங்கன்னா அங்கெல்லாம் வந்து அவன் இருக்குல்ல, அவனில் வந்து டபுள் பாய்லர் அப்படின்னு சொல்லுவாங்க, தண்ணியை ஊற்றி அதை வந்து ஒரு சின்ன போலில் வந்து வச்சு ஸ்டீம் பண்ணி எடுப்பாங்க. நம்ம வீட்டில் வந்து எல்லார் வீட்லேயும் அவன் கிடையாது. ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து ஈஸியாக நம்ம வீட்டில் உள்ள இட்லி குக்கரில் தான் இன்றைக்கி இதை செய்ய போகிறோம், சரிங்களா? ஸோ இப்போது நல்லா சுகர் வந்து கரைஞ்சாச்சு, அதோட வெனிலா எசன்ஸ் அதையும் என்ன பண்ணுங்கன்னா இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதாவது நார்மலாக எப்போவுமே இந்த வெனிலா எசன்ஸ் ஊற்றிட்டீங்க அப்படின்னாலே என்ன ஆகுனா நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் வரும், சரிங்களா? ஸோ இப்போ
இது நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா சில நேரத்தில் அந்த வெள்ளைக்கரு அந்த மஞ்சக்கருவில் வந்து கொஞ்சம் திரடு திரடாக ஒரு இது இருக்கும். சில நேரத்துக்கு என்ன சில நம்ம பை மிஸ்டேக் நம்ம மறந்து போய் கூட முட்டை கூடு கூட உள்ளே விழுந்திருக்கும் தோடு, சரிங்களா? ஸோ அதை வந்து எடுக்கிறதுக்கான நம்ம என்ன செய்யணும்னா ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட நம்ம கொஞ்சம் பால் மீதி இருக்குது அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஒரு கலர் கொடுக்கறதுக்காண்டி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஆரஞ்சு கலர் பொடி சேர்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஆரஞ்சு பழம் இருக்குது, இதில் உள்ள தோல் பகுதியை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? என்ன பண்ணணும்னா இது மாதிரி ஒரு கிரேட்டர் எடுத்துக்கோங்க. இந்த ஆரஞ்சு பழத்துடைய தொலியை லைட்டாக அப்படியே கிரேட் பண்ணிடலாம், சரிங்களா? ஒரு ஆரஞ்சு பழத்தோட தொலியும் போடுங்க, ஒன்றும் இல்லை, கசக்கெல்லாம் செய்யாது. ஏன்னா நம்ம பண்ணுறதே என்னன்னா ஆரஞ்சு கிரம் கேரமல் தான், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா இந்த கலர் பார்த்தீங்களா இல்லையா, ஒரு ஆரஞ்சு கலர் வந்துருச்சு. நம்ம ஃப்ளேவருக்காண்டி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஆரஞ்சுடைய தோல் பகுதியை வந்து கிரேட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துருக்கோம், சரிங்களா? இதை நம்ம அப்படியே எடுத்து சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு கேரமல் பண்ணணும், சரிங்களா? நம்ம வந்து ஆரஞ்சு கேரமல் தான் பண்ணணும். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணேன்னா நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அந்த பேனில் வந்து நான் வந்து ஒரு கப்பு வந்து சுகர் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 4:1. இப்போது என்ன பண்ணேன்னா இந்த 1/4 கப்பு தண்ணியை இதில் விட்டுட்டு அது நல்லா மெல்ட் ஆகணும், சரிங்களா? கரையணும், அந்த சக்கரை வந்து கரையிற வரைக்கும் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்னென்னா இதுக்கப்புறம் நம்ம எந்த ஸ்பூனுமே நம்ம உள்ளே யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? நம்ம என்ன பண்ணணும்னா நான் வந்து ஒரு ப்ரஷ் வச்சுருக்கேன். அந்த ப்ரஷ்ஷில் வந்து லைட்டாக தண்ணியை டிப் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் வீட்டில் ப்ரஷ் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து என்ன செய்யலாம், ஒரு துணி எடுத்து லைட்டாக அப்படியே இந்த சைடை வந்து நீங்கள் எப்போவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், சரிங்களா? ஆனால் நீங்கள் தயவுசெய்து கரண்டி எதுவும் உள்ளே போட்டு கிண்டிடாதீங்க. பார்த்தீங்களா, இப்போ கோல்டன் கலர் வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கன்னா இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இதை எடுத்து அப்படியே நீங்கள் என்ன செய்யணும்னா டக்குன்னு இதை எடுத்து நீங்கள் ஒரு கோல்டான தண்ணியில் தண்ணி பாத்திரத்தில் வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகுனா ஒரு அந்த பபுள்ஸ் இருக்கு இல்லையா அந்த மேலே அந்த நுரை அதெல்லாம் என்ன ஆகுனா அப்படியே ஃப்ளாட் ஆகி ஒன்றும் இல்லாமல் போயிடும். இப்போ என்ன பண்ணோம்னா என்கிட்ட இருக்கிற இந்த மிக்சர் இருக்கா, இதை அப்படியே எடுத்து என்ன செய்யுங்க இதுக்கு மேலே அப்படியே ஊற்றிடலாம். இது வந்து ரெடியாச்சு. இப்போ ஒரு அலுமினியம் ஃபாயில், உங்கள் வீட்டில் அலுமினியம் ஃபாயில் இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க. நார்மலாக என்ன செய்யுங்கன்னா ஒரு மூடி எடுத்து இது மேலே வச்சுருங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, சரிங்களா? இது அப்படியே கவர் பண்ணிடலாம். இப்போ இது என்ன செய்ய போகிறோன்னா நம்ம இட்லி குக்கருக்குள்ளே எடுத்து உள்ளே வச்சிடலாம், சரிங்களா? இட்லி குக்கர் தான் இது. இட்லி குக்கரை வந்து நல்லா தண்ணி சூடாகி ஆவி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம இதை வந்து அப்படியே உள்ளே எடுத்து வச்சிடலாம். மூடிட்டு கரெக்டாக 20 நிமிஷம் மட்டும் வைங்க. நீங்கள் 25 நிமிஷமோ 30 நிமிஷமோ போச்சுன்னா என்ன ஆகுனா அது வந்து மேலே வந்து ஒரு மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிடும், சரிங்களா? கரெக்டாக 20 நிமிஷம் ஆயாச்சு, நம்ம இப்போ எடுத்துடலாம். இப்போ
இப்போ அந்த இட்லி குக்கர்லேருந்து நம்ம எடுத்து வெளியில் வச்சுட்டோம், இதை வந்து நம்ம சூடாக சாப்பிட்லாம். ஆனால் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோடய டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அப்படியே கொண்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 20 நிமிஷம் உள்ளே வச்சு எடுத்துடலாம், சரிங்களா? ஸோ இப்போ இதை அப்படியே எடுத்துடலாம். நம்ம எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சின்ன கத்தி எடுத்துக்கோங்க. இந்த கத்தியில் சைடை வந்து நல்லா அப்படியே கட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இதை அப்படியே எடுத்து நம்ம கவுத்திடலாம், சரிங்களா? இப்போ பாருங்கள், இதுதான் ஆரஞ்சு கேரமல், சரிங்களா? ஆரஞ்சு க்ரம் கேரமல் செய்முறை. ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அதை ஒரு 20 நிமிஷம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. பிறகு ஒரு பாத்திரத்தில் முட்டையை சேர்த்து அதோட சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட அந்த ஆறின பாலையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு அதோட ஆரஞ்சு கலர் பொடியையும் ஆரஞ்சு பழ தோலையும் சீவி உள்ளே போட்டுட்டு நல்லா என்ன செய்யுங்கன்னா, கிளறி எடுத்துக்கலாம். பிறகு ஒரு பாத்திரத்தில் சர்க்கரையை தண்ணியையும் 4:1 விதத்தில் எடுத்து பாகையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பவுலில் அந்த கேரமலை ஊற்றிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த ஆரஞ்சு க்ரம் கேரமல் அந்த கஸ்டர்டையும் ஊற்றி அலுமினியம் ஃபோயில நம்ம அந்த மோல்டில் போட்டு மூடிட்டு அதை இட்லி குக்கருக்குள்ளே வச்சு ஒரு 20 நிமிஷம் நம்ம வேக வைத்து எடுத்துட்டோன்னா சூப்பரான சுவையான ஆரஞ்சு க்ரம் கேரமல் தயார். ஸோ இப்போ சூப்பரான ஆரஞ்சு க்ரம் கேரமல் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ இதை நான் பார்த்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லதை விட நீங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர், சி யூ, பாய் பாய். இது மிஸ்டர் கோல் கடல் எண்ணெய் வழங்கும் என்ன சமையலோ. சி யூ, பாய்.